ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செராமிக் டைல் ஓடுகளை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயும் சரி ஃபோர்டிகளையும் சரி நம்ம வீடே வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஓடுகளை வச்சு நம்ம கட்ட முடியும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளாவில் நம்ம ரொம்ப அதிகமாக பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஓடு தான் இந்த கேரளாவில் இருக்கிற இந்த செராமிக் டைல் ஓடுகள் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து ரீசெண்டாக தமிழ்நாட்டிலையும் நிறையா இடத்துல இதை வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த ஓட எப்படி பொருத்தணும்னு பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மேக் ட்ரையாங்குலர் டைல் ஓடுகள் மாதிரி தான் ஆனால் வந்து என்னென்னா ரெண்டு ஓடுகள் வந்து இருக்கும் ஸோ இப்போ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது ஒரு ஓடு இருக்கும் இது வந்து ஃப்ளாட் ஓடுகள் இருக்கும் இதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேவ் டைப்பில் இருக்கிற ஓடுகள் இருக்கும் ஸோ இது கீழே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃப்ளாட்டான ஓடுகளை வந்து பொருத்திட்டு அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடுகளை வந்து பொருத்துவாங்க ஸோ இது பார்த்துட்டு இருக்கிறத வந்து நீங்கள் பார்க்கறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட்டான ஓடுகள் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது ஃப்ளாட் கீழே இருக்கிற மாதிரி ஓடுகள் ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட திக்னஸ் வந்து இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓடுகள் இல்லாமல் அடுத்த ஓடுகளும் இருக்குது ஸோ இது வந்து என்னென்னா அதுக்கு மேலே இருக்கிற எலிவேஷனுக்காக ஸோ இது வந்து கீழே இருக்கிற எலிவேஷனுக்காகவும் கீழே ஸோ நமக்கு வந்து ரெண்டு ஓடுக்கு நடுவு கேப் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே வந்து வெப்பம் வந்து கம்மியாக தான் வரும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த மாதிரி ஓடுகள் இருக்குது ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து பொறுத்தரை ஓடுகள் ஸோ இப்போ அந்த கீழே வந்து அந்த ஃப்ளாட் ஓடுகளை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஓடுகளை வந்து நம்ம வந்து பண்ணிடணும் ஸோ இதை வந்து மேலே வச்சுட்டிங்க அப்படின்னா இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் வந்து கேப் இருக்கும் அந்த கேப் இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊடுருவிச்சினாலும் நமக்கு தண்ணி உள்ளே வராது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கூலிங்காக இருந்தாலும் சரி வெயிலாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து அளவாக வந்து உள்ளே வரும் அதனால பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல தரமாக இருக்கும் ஸோ இந்த ஓடுகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓடை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து வைக்கிற உ மேலே இருக்க தட்டு ஓடுகளும் இருக்குது ஸோ இந்த ஓடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லே பண்ணுறதுக்கு வந்து நமக்கு அதிக செலவும் வந்து ஆகாது ஸோ இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான வந்து உங்களுக்கு லக்ஸரியே வந்து தருது ஆனால் இதோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ஓடுகளை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாயும் டாப்பில் இருக்கிற டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டைல் ஓடுகள் பார்த்திங்க அப்படின்னா எண்பது ரூபா இருக்குது ஸோ மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நூற்றி இருபத்திரெண்டும் சேர்ந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா வரும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல் அண்ட் ஃபிட்டிங் எல்லாமே சேர்ந்து வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு நானூறுரூவா வந்து நமக்கு செலவாகுது ஸோ இது வந்து எல்லாமே கீழே இருக்கிற ஃப்ரேம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபிட் பண்ணுற கூலி எல்லாமே சேர்ந்து வந்து நான் செலவாகுது ஸோ கீழே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டீலில் வந்து நம்ம வந்து போடணும் ஸோ ஒரு சில பேர் வந்து மரத்தில் போடுறாங்க ஸோ மரத்தில் போடுறத விட இந்த ஸ்டீலில் போட்டிங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது டைல்ஸ் போடணுன்னாலும் போட்டுக்கலாம் ஸோ இந்த டைல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்தட்டிக் பர்பஸ் ரொம்ப எலிவேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து போட்டுகிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து நம்ம அதிகமாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து உள்ளே வரதில்லை இப்போ ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் சீட்லாம் இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் உள்ளே வராது ஆனால் பார்த்திங்கன்னா அதோட காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் பட் இது பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கு என்னன்னா இதோட பர்பஸுக்கு காஸ்ட் வந்து ஆப்டிமம் தான் இதே வந்து நம்ம நார்மலாக ஸ்டீல்லாம் போடுறப்போ உங்களுக்கு ரேட் கம்மியாக தான் இருக்கும் இதோட விட ஆனால் வந்து இது பார்க்கறக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும் ஸோ மழை வந்துன்னா சத்தம் வராது இந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் வந்து அதிகம் இல்லாமல் இருக்கு பட் கொஞ்சம் காஸ்ட்லி மற்றவோட கம்பேர் பண்ணுறப்போ ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ